Hello everyone, I am Raj. Welcome to my channel. Previous video la vandha nama human reproductive event pathi nama romba detail ah paathu mudichitom. Eppadi vandha sperms uruvaagudhu, eppadi sperms vandha transfer aagudhu, eppadi fertilization nadakkudhu, eppadi vandha baby form aagudhu, eppadi baby vandha velila varudhu. Indha maari ella vishayathaiyum vandha nama paathu mudichaachu. Innikku nama indha video la kadasiya vandha disorders of reproductive system pathi dhaan paaka porom. Sari vaanga video ku la pogalam. Mudhalla nama paaka koodiya condition enna na oligospermia. Oligospermia abindradhu enna na ipo vandha male oda sperm count vandha romba குறைவா இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம ஒலிகோஸ்பர்மியா அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எம்எல் ஆஃப் சீமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எம்எல் ஆஃப் சீமன்ல வந்து குறைஞ்சது நார்மலா இருந்தாங்க அப்படின்னா 200 to 300 million ஸ்பெர்ம் வந்து கண்டிப்பா அந்த சீமன்ல வந்து பிரசென்டா இருக்கும். ஸோ இதை விட குறைவான ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒரு எம்எல் ஆஃப் சீமன்ல இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம ஒலிகோஸ்பர்மியா அப்படின்னு சொல்றோம். டபிள்யூஹெச்ஓ வந்து அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு எம்எல் ஆஃப் சீமன்ல வந்து 10 to 15 million ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தது அப்படின்னா அதை மைல்டு ஒலிகோஸ்பர்மியா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு எம்எல் ஆஃப் சீமன்ல வந்து 5 to 10 million ஆஃப் ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தது அப்படின்னா அதை மாடரேட் ஒலிகோஸ்பர்மியா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு எம்எல் ஆஃப் சீமன்ல வந்து 0 to 5 million ஆஃப் ஸ்பெர்ம் இருந்தது அப்படின்னா அதை சிவியர் ஒலிகோஸ்பர்மியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த சீமன்ல வந்து ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து ரொம்ப குறைவா இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம ஒலிகோஸ்பர்மியா அப்படின்னு சொல்றோம். இப்போ யோசிச்சு பாருங்க, 200 to 300 million ஆஃப் ஸ்பெர்ம் இருந்தாதான் வந்து அது ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல வந்து டெபாசிட் ஆச்சு அப்படின்னா ஒன்லி வந்து 100+ ஸ்பெர்ம் தான் வந்து போயிட்டு ஃபெலோபியன் டியூப்க்கு வந்து ரீச் ஆகுது. ரொம்பவே குறைவான ஸ்பெர்ம்ஸ் தான் போயிட்டு ரீச் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து ரொம்ப குறைவா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஃபிலோபியன் டியூப்க்கு போகக்கூடிய அந்த ஸ்பெர்மோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவா இருக்கும். ஒரு சில சமயத்துல போகாமலும் இருக்கலாம். அப்ப ஒலிகோஸ்பர்மியா அப்படின்றது வந்து இன்ஃபர்டிலிட்டியை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்ப ஒலிகோஸ்பர்மியா அப்படின்றது ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப குறைவா இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம ஒலிகோஸ்பர்மியா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஏசூஸ்பர்மியா. ஏசூஸ்பர்மியா அப்படின்றது என்னன்னா ஒரு மேனோட எஜாகுலேஷன் அப்போ வந்து சீமன்ல பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக வந்து ஸ்பெர்ம்ஸே இருக்காது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஏசூஸ்பர்மியா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, இது எதனால வந்து வேணாலும் வந்து ஏற்படலாம். எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ வந்து அந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதானே வந்து டெஸ்டிக்கல்ல இருந்து அந்த ஸ்பெர்ம்ஸை வந்து கொண்டு வருது. அந்த வாஸ் டிஃப்ரென்ஸ் டியூப்ல வந்து ஏதாவது வந்து பிளாக்கேஜ் வந்து ஏற்பட்டிருக்கலாம். அதர்வைஸ் ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம், இல்லைனா எஜாகுலேஷன் அப்போ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டிஸே வந்து சரியாக வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து உற்பத்தி பண்ணாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால வந்து எஜாகுலேஷன் அப்போ சுத்தமாக அந்த இதில் வந்து ஸ்பெர்மே இல்லை அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஏசூஸ்பர்மியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏசூஸ்பர்மியா, ஒலிகோஸ்பர்மியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டபிள் கண்டிஷன் தான். இதை வந்து நம்ம டாக்டர் அட்வைஸ் படி நடந்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த ஃபெர்டிலிட்டியை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கிரிப்டோ ஆர்கனிசம். கிரிப்டோ ஆர்கனிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அப்டோமைனல் ரீஜனில் இருக்கும். அந்த குழந்தை வந்து வளரும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெஸ்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிசன்ட் ஆகி இந்த ஸ்க்ரோட்டல் சாக்குக்கு வர ஆரம்பிக்கும். சப்போஸ் இந்த டெஸ்டிஸ் வந்து டிசன்ட் ஆகாமல் அப்படியே அப்டோமைனல் ரீஜனில் இருந்துருச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து கிரிப்டோ ஆர்கனிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டெஸ்டிஸில் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து உற்பத்தி பண்ண முடியாது, இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஸ்பெர்ம்ஸ் உருவாகணும் அப்படின்னா பாடி டெம்பரேச்சரை விட குறைவான டெம்பரேச்சர்ல தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். அப்போ பாடி டெம்பரேச்சர்ல வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து எப்பவுமே உற்பத்தி ஆகாது. அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிஸ் இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து உருவாகாது. அப்போ கிரிப்டோ ஆர்கனிசம் அப்படின்றது என்னன்னா இந்த டெஸ்டிஸ் வந்து டிசன்ட் ஆகாம அப்படியே வந்து இந்த அப்டோமினல் ரீஜன்ல இருந்துருச்சு அப்படின்னா அதுதான் நம்ம கிரிப்டோ ஆர்கனிசம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கைனகோமாஸ்டியா. கைனகோமாஸ்டியா அப்படின்றது என்ன அப்படின்னா பொதுவாக மேலில் வந்து பிரஸ்ட் வந்து டெவலப் ஆகாது, கரெக்டுங்களா? சப்போஸ்ட் மேலில் வந்து பிரஸ்ட் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பாருங்கள், மேலில் பிரஸ்ட் கிடையாது ஆனால் மேலில் வந்து பிரஸ்ட் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நம்ம கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மேலோட ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான் இருக்கு இல்லையா, இது ரொம்ப குறைவாக வந்து செக்ரீட் ஆகும். அதுக்கு பதிலாக ஃபீமேலோட ஹார்மோன் இந்த ஈஸ்ட்ரோஜெரான் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக வந்து செக்ரீட் ஆகும். இதனால தான் இந்த மாதிரி வந்து மேல வந்து பிரஸ்ட் வந்து டெவலப் ஆகுது. அந்த கண்டிஷன் தான் நம்ம கைனகோமாஸ்டியா அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஹிஸ்டரெக்டமி. ஹிஸ்டரெக்டமி அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் மூலமாக யுட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம ஹிஸ்டரெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். எது வேணாலும் ரீசன் இருக்கலாம். இப்போ வந்து யுட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கேன்சர் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசனாக இருக்கலாம். யுட்ரஸில் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டோமெட்ரியம் லேயரே ஃபார்ம் ஆகாமல் அப்படியே ப்ளீடிங்காக வந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் மூலமாக வந்து நம்ம யுட்ரஸை வந்து ஆப்ரேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம ஹிஸ்டரெக்டமி அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஊஃபோரெக்டமி. ஊஃபோரெக்டமி அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுவும் வந்து ஆப்ரேஷன் மூலமாக நம்ம ஓவரிஸை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம ஊஃபோரெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக வந்து ஃபீமேல எத்தனை ஓவரிஸ் இருக்கும், ரெண்டு ஓவரிஸ் இருக்கும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பக்கம் இருக்கும், கரெக்டுங்களா? இந்த ஒவ்வொரு ஓவரிலிருந்துமே வந்து ஒரு எக் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து 12 மாதத்துக்கு எத்தனை எக் ஃபார்ம் ஆகும், 12 எக் வந்து ஃபார்ம் ஆகும், கரெக்டுங்களா? அப்போ இந்த ஓவரிஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஊஃபோரெக்டமி. சப்போஸ் இந்த ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஓவரி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம யூனிலேட்ரல் ஊஃபோரெக்டமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த ஓவரிசம் வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு பேர் பைலேட்ரல் ஊஃபோரெக்டமி அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன். இப்போ வந்து நம்ம ஊஃபோரெக்டமி மூலமா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஓவரியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரே ஒரு ஓவரி தான் அந்த ஃபீமேலில் இருக்கு. அப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்தில் வந்து எத்தனை எக் ஃபார்ம் ஆகும்? நிறைய பேர் வந்து 6 நினைச்சிங்க அப்படின்னா அது தப்பான ஒரு விஷயம். ஒரே ஒரு ஓவரி இருந்தாலும் அது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 எக் தான் வந்து ஃபார்ம் பண்ணும். ரெண்டு ஓவரி இருந்தாலும் அது ஒரு வருஷத்துக்கு வந்து 12 எக் தான் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல ஒரு ஓவரி இல்லை அப்படின்னா அதுக்கான ஜாபை வந்து இந்த ஓவரியை வந்து பண்ணிடும். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு ஓவரியில் வந்து 6, இந்த ஓவரியில் 6, இப்படி தான் வந்து செக்ரெட் ஆகும் அப்படின்றது, இந்த மாதிரி தான் வந்து எக் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒரு ஓவரி இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒன்று தான் ஃபார்ம் ஆகும், ரெண்டு ஓவரி இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு எக் தான் வந்து ஃபார்ம் ஆகும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊஃபோரெக்டமி அப்படின்றது ஆப்ரேஷன் மூலமாக ஓவரிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஊஃபோரெக்டமி. அடுத்து எக்டோபிக் பிரெக்னன்சி. எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் எந்த இடத்துல நடக்கும்? யூட்ரஸோட அந்த எண்டோமெட்ரியம் அப்படின்ற அந்த வால் லேயரில் தான் நடக்கும், கரெக்டுங்களா? அதை தவிர வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்தது அப்படின்னா அதை தான் நம்ம எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த இடத்துல ஃபெலோபியன் டியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கலாம். அதர்வைஸ் செர்விக்ஸ் இந்த ரீஜன் இருக்குல்லையா, அந்த செர்விக்கல் கனால் இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கலாம். இந்த மாதிரி அதர் தென் யூட்ரஸ், அதை தவிர வேறு ஏதாவது இடத்துல வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்தது அப்படின்னா அதுதான் நம்ம எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப்லேயே வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து வந்து டெரட்டோஜன்ஸ். டெரட்டோஜன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பேபி இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டர்ஸ் வந்து வளர்ந்துட்டுருக்கு, இது வந்து கருவில் இருக்குது, ஓகேங்களா? இந்த பேபி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கிறது ப்ளசண்டா வழியாக தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளசண்டாவை வந்து கிராஸ் பண்ணி இந்த பேபியை போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸை தான் நம்ம டெரட்டோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும்? இப்போ எக்ஸாம்பிள் அடிக்டிவ் ட்ரக் எடுத்துக்கலாம். அந்த கொக்கைனு, இந்த கஞ்சா, இந்த மாதிரி நிறைய ட்ரக் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிடும் போது என்ன ஆகும்? குழந்தைய வளரும் போது ஒரு மதர் எடுத்துக்கிட்டாங்க, என்ன ஆகுனா அந்த ட்ரக்ஸ் எல்லாமே போயிட்டு அந்த பேபியும் வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பிளசண்டா வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு பேபியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த பிளசண்டா வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு பேபியை அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம டெரட்டோஜன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இவ்வளோதான் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில டிசார்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகும். அது என்னென்னா ட்வின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இதை பற்றி நான் முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லவே கிடையாது. சரி, இதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர் வந்து ஓவர். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஒரே ஒரு எக் இருக்கு, ஒரு ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ஆகுது, இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, இது வந்து பார்த்திங்கன்னா மொருளாவாக வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மொருளாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்ஸ் இருக்கும், பிக்கர் செல்ஸ் இருக்கும் சென்டரில். அந்த செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டிடெர்மினேட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்டிடெர்மினேட் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு செல்லுமே வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசத்தை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. சப்போஸ் இந்த மொருளா வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரோலாவாக வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா கேஸ்ட்ரோலாவில் மொத்தம் 3 லேயர்ஸ் இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 லேயருமே வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணோம். சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொருளால இருந்து கேஸ்ட்ரோலா ஃபார்ம் ஆகும்போது இந்த உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு கேஸ்ட்ரோலா வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ட்வின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி மோனோசைகாட்டிக் மூலமா வந்து ட்வின்ஸ் வந்து ஃபார்ம் ஆவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல மொருளால இருக்கக்கூடிய இந்த இன்னர் மாஸ் ஆஃப் செல்ஸ் எல்லாமே வந்து ரெண்டா வந்து டிஃபரன்ஷியேட்டட் நடந்து தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேபியா வந்து ஃபார்ம் ஆவாங்க. ரெண்டு ஃபீட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வளரலாம், இல்லை தனித்தனியாக கூட வளரலாம். அதில் வந்து ஒரு 3 டைப் இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்றது என்னன்னா அந்த மொருளால் இருக்கக்கூடிய இன்னர் மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இன்டர்டெர்மினேட் செல்ஸ், அது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி ரெண்டு இதுவோ ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மோனோசைகாட்டிக் ட்வின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஜெண்டர் வந்து சேமாக இருப்பாங்க. இப்போ மேல் அப்படின்னா பிறக்கக்கூடிய அந்த ரெண்டு ட்வின்ஸுமே வந்து மேலாக தான் இருப்பாங்க, ரெண்டு பேருமே மேலாக தான் இருப்பாங்க. ஃபீமேல் அப்படின்னா பிறக்கக்கூடிய ரெண்டு பேருமே வந்து ஃபீமேலாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்?
வச்சுக்கலாம் எக் வந்து எப்பவுமே எக்ஸ் தான் கரெக்ட்டுங்களா இப்போ வந்து இந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெர்ம் வந்து சேர்ந்தது அப்படின்னா ஃபார்ம் ஆகக்கூடிய ஜைகோட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்னு இருக்கும் அப்போ டபுள் எக்ஸ் அப்படின்றது இது வந்து ஃபீமேலுக்கான ஒரு கேரக்டர் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க எக் இது இப்போ வந்து ஒரு ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா சேருது அது வந்து ஒய் இது சேர்ந்துச்சு அப்படின்னா ஜைகோட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்னு இருக்கும் இது வந்து மேலுக்கான ஒரு கேரக்டர் இப்போ இந்த ஜைகோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மொருளாவாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த மொருளாவில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகி ரெண்டு இதுவாக வந்து மாறுது அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த செக்ஸ் அப்படின்றது வந்து மாறவே மாறாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரே ஒரு ஜைகோட்லேருந்து டெவலப் ஆகக்கூடியவங்க நெக்ஸ்ட் வந்து டைசைகாட்டிக் ட்வின்ஸ் டைசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து ரெண்டு எக் ஃபார்ம் ஆகிருக்கும் ரெண்டு ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக் கூட வந்து ஃபியூஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொருளா ஃபார்ம் ஆகும் அது போயிட்டு பேஸ்லாவாக வந்து ஃபார்ம் ஆகி இம்ப்ளான்டேஷன் நடந்து ரெண்டு பேபிஸ் வந்து ஃபார்ம் ஆவாங்க இதுதான் நம்ம டைசைகாட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டைசைகாட்டிக் ட்வின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டு எக் இருக்கு ரெண்டு எக்கோட கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு ஒரு ஸ்பெர்ம் சேரலாம் ஒய்னு ஒரு ஸ்பெர்ம் சேரலாம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ மோனோசைகாட்டிக் ட்வின்ஸில் வந்து எப்போவுமே வந்து ஜெண்டர் வந்து சேமாக தான் இருப்பாங்க டைசைகாட்டிக் ட்வின்ஸில் வந்து ஜெண்டர் வந்து வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி தான் வந்து ட்வின்ஸ் வந்து உருவாவாங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றி நான் தனியாக வேணாலும் ஒரு வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சரி நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த சாப்டரை வந்து முடிச்சிட்டோம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது ஏதாவது ஒரு சில இடத்துல புரியலை அப்படின்னா சொல்லுங்கள் நான் செப்பரேட்டாகவே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் என்னால் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும் ஸோ அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் rajusbiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்